அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாரத்துக்குரிய அஞ்சு கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு நியமத்துகளில் முதல் ரெண்டு பெரிய நியமத்துகள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்குரிய பதிலை வந்து இமாம் புகாரி 6412 ஹதீஸாக சொல்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் முதல் பெரிய நியமத்து வந்து அஸ்ஸிஹா, உடல் ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்வு. இந்த ஆரோக்கியம் தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் முதல் பெரிய நியமத்து அப்படின்னாங்க. ரெண்டாவது வல் ஃபராக், ஓய்வு நேரம் அப்படின்றாங்க. இந்த உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் அல்லாஹ்வுடைய பெரிய நியமத்துகள் என்பது முதல் கேள்விக்குரிய பதில். ரெண்டாவது என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால், எந்த நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை மறுமையில் நம்முடைய கால்கள் நகராது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்குரிய பதிலை வந்து இமாம் திருமிதி 2417 ஹதீஸாக பதிவு பண்ணுறாங்க. முதல் கேள்வி வந்து அல்லாஹ் இல்மை பற்றி, கல்வியை பற்றி கேட்பான். நான் உனக்கு இன்னென்ன கல்வியை கொடுத்தனே, இவ்வளவு கல்வியை கொடுத்தனே, இந்த கல்வியை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது பொருளாதாரம், பொருளாதாரத்தை பற்றிய வரவு எப்படி வந்தது, அதை நீ எப்படி செலவு செய்தாய் என்று கேட்பான். மூன்றாவதாக உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் அப்படின்னு கேட்பான். நாலாவதாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தினாய் என்று கேட்பான். இந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லாத வரை மறுமையில் நம்முடைய கால்கள் நகராது என்பது ரெண்டாவது கேள்விக்குரிய பதில். மூணாவது கேட்டிருந்த, எந்த சஹாபியின் மரணத்தின் காரணத்தால் அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கியது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு வந்து இமாம் புகாரி 3803 ஹதீஸா பதிவு பண்ணிருக்கிறாங்க. இஹ்தஸ்ஸல் அருஷ், அல்லாஹ்வுடைய அரிஷ் வந்து நடுங்கியது. யாருடைய மௌத்துக்கு என்று சொன்னால், லி மௌத்தி சஅதி பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅதி பின் முஆத் என்று சொல்லக்கூடிய சஹாபியின் மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்கியது என்பது மூன்றாவது கேள்விக்குரிய பதில். நாலாவது கேட்டிருந்த, எந்த ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு கேட்டிருந்தேன். அதாவது அஞ்சு வர்றதுக்கு முன்னால் அஞ்சை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது வந்து இது ஹதீஸு. இந்த ஹதீஸை வந்து ஷேக் அல்வானி வந்து தங்களுடைய சஹீஹு தர்கீப் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் 3355 ஹதீஸாக பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து, வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை பயன்படுத்துங்கள். இரண்டாவதாக, நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, வேலை பளுவில் நீங்கள் சிக்குவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாலாவதாக, மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹதீஸ் வருது. இது நாலாவது கேள்விக்குரிய பதில். அஞ்சாவது என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நேரத்தை வீணடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் மறுமையில வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்டிருந்தேன். யாரு வந்து நேரத்தை வீணடிக்கிறாரோ அவர் நரகவாசி, மறுமையில நரகத்தில் இருப்பாரு அப்படின்னு நான் சொல்லல. குர்ஆன்ல வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்று சொல்லக்கூடிய 74 அத்தியாயத்தின் 42-47 வரை வரக்கூடிய வசனங்களில் சொல்லி காட்டுறான். நரகவாசிகள் சொல்லுவாங்கன்னா, வகுன்னா நஹூலு மால் ஹாயிலீன், நாங்கள் தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களில் வெட்டி செயல்களில் ஈடுபட்டு நேரத்தை உலகத்தில் வீணடித்தோம், எனவே நரகத்தில் தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்னு நரகவாசிகள் மறுமையில் சொல்லுவாங்க அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அஞ்சாவது கேள்விக்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும்.